Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம PHP-ல இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறைய லைன்ஸ் இருக்க கோடிங்ஸ் நிறைய லைன் ஆஃப் கோடிங்ஸ் இருக்க ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் ஹைட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், நமக்கு இந்த ஆஷ் இதை யூஸ் பண்ணியும் நம்ம ஒரு பர்டிகுலர் லைனை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் இந்த ஹேஷ் இந்த ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகுது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்ட்ரிஸ்க். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு செட் ஆஃப் லைனை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது மூணு நம்மளோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கமெண்ட் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டென்ஷன் PHP. ஸோ இந்த கோடிங்குள்ளே நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் நேம் அப்படின்னு. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணிக்கிறேன், செமிகோலன். அண்ட் ஒன் மோர் வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன், அண்ட் அதில் நான் வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நான் இதை நான் எக்கோ கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம இதை செக்ரிகேட் பண்ணி எக்கோ கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்கோவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணுறேன். அண்ட் ஒன் மோர் எக்கோ யூஸ் பண்ணி நான் செகண்ட் வேரியபிளை நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட ப்ரௌசரில் இப்போ நம்ம அதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு பேசிக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்க கமெண்ட் அப்படிங்கிற அந்த ஃபைலு உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. டியூட்டர் ஜோஸ் அப்படின்னு நம்ம இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம் இல்லையா, அந்த ரெண்டு வேல்யூ நமக்கு இங்கே ப்ரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேஸ்க்காக ஒன் மோர் எக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஹைட் பண்ணுறதுக்கு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற இந்த வேரியபிள் இருக்கிற இந்த எக்கோவை மட்டும் நான் வந்து டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜோஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதை எரேஸ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல ஆஷ் ஹேஷ் சிம்பிள் நான் கொடுக்குறேன். இப்போ ஹேஷ் கொடுத்தா என்னாகுனா, இப்போ நமக்கு இந்த ஹேஷ் அண்ட் டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இது ரெண்டுமே உங்களுக்கு என்னாகுனா ஒரு பர்டிகுலர் லைன் எந்த லைனில் நம்ம கொடுக்குறோமோ அந்த பர்டிகுலர் லைனை மட்டும் ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு சேம் இந்த ஜோஸ் அப்படிங்கிற இந்த வேல்யூ மட்டும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இங்கே ஹைட் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிட்டு நான் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டியூட்டர் அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூ மட்டும் நமக்கு ஷோ ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்டரிஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்டரிஸ்க் இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இருக்க எல்லா லைனுமே உங்களுக்கு ஹைட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் ப்ராப்பராக உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல அதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆஸ்ட்ரிஸ் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ரெண்டு லைனும் உங்களுக்கு ஹைட் ஆகிடுச்சு. ஜோஸ் அப்படிங்கிற இந்த செகண்ட் வேரியபிளில் இருக்க அந்த வேல்யூ மட்டும் ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போது கமெண்ட்ஸ் நம்ம மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுன்னா செட் ஆஃப் ஸ்கோடிங்ஸ் நிறையா இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் நம்ம ஹைட் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு த்ரீ டைப்ஸ் இருக்குது. இந்த டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஹேஷ் இது ரெண்டுமே நமக்கு சேமாக ஒர்க் ஆகும் ஒரு பர்டிகுலர் சிங்கிள் லைனை மட்டும் ஹைட் பண்ணுறதுக்கு. அண்ட் இஃப் இந்த கண்டிஷன் இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஆஸ்ட்ரிஸ்க் இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா செட் ஆஃப் லைன்ஸை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த கமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ரிமைனிங் வீடியோஸில் அண்ட் ரிமைனிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.